செய்திகள். அடுத்த மாதம் முதல் குடும்ப விசிட் விசா வழங்குவது மீண்டும் தொடங்கலாம் என தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை உறுதி செய்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தினசரி நாளிதழ் செய்திகளில் வெளியிட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், இந்த விசிட் விசாவை பணி விசாவாக மாற்றுவதை தடுப்பது உள்ளிட்ட பல கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விசிட் விசாக்களில் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுக்காக மட்டுப்படுத்தப்படும் என்றும், விசா கட்டணம் இரட்டிப்பாகும் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெற்றோருக்கான விசிட் விசா அதிக சம்பளம் பெறும் வெளிநாட்டினருக்காக மட்டுப்படுத்தப்படும் என்றும் கருதப்படுகிறது. மேலும் குடும்ப விசா வழங்குவதற்காக புதிய நிபந்தனைகளை வகுக்க அமைச்சகத்தின் தொழில்நுட்ப பிரிவின் தலைமையில் இறுதிகட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இவை குவைத் உள்துறை அமைச்சரான ஷேக் தலால் அல் கலித் அல் சபாவிடம் ஒப்புதலுக்காக விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என அந்த செய்தித்தாளில் கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் பல்வேறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் 361 கைதிகளை விடுதலை செய்துள்ளார் ஆட்சியாளர். இந்த வெளியீடு பஹ்ரைன் தேசிய தினம் மற்றும் அரசர் ஹமத் ஆட்சிக்கு வந்த ஆண்டு விழாவுடன் ஒத்துப்போவதாகவும், இதன் மூலம் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் சமூக நலத்துடன் மீண்டும் ஈடுபடவும் நாட்டில் வளர்ச்சியில் பங்கேற்கவும் வாய்ப்பு கிடைப்பதாக கூறப்பட்டுள்ளது. குவைத்துக்கு டீசல் கடத்த முயன்ற 8 நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக குவைத் சுற்றுச்சூழல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது. 80 கண்டெய்னர்களில் 20 லட்சம் லிட்டர் டீசல் கடத்த முயன்றதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. குவைத் சுற்றுச்சூழல் பொது ஆணையத்தின் கீழ் உள்ள ரசாயன பாதுகாப்புத்துறை இயக்குநர் இதுகுறித்து கூறுகையில், நாட்டில் பெட்ரோலியம் பொருட்கள் மற்றும் பிற ரசாயன பொருட்களை ஏற்றுமதி செய்யவோ அல்லது பிற நாடுகளிலிருந்து அத்தகைய பொருட்களை இறக்குமதி செய்யவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் மட்டுமே இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சட்டம் கூறுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்தை மீற முயற்சித்தால் 10,000 குவைத் தினார் அபராதமாக விதிக்கப்படும் என்றும், இது தவிர நாட்டின் செல்வத்தை கொள்ளையடிக்க முயன்றதாக அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் கடந்த 20 நாட்களில் 5 வயதிற்கு உட்பட்ட சுமார் 3,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான குடும்ப விசா வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குடும்ப விசாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டதன் காரணமாக இப்படிப்பட்ட குழந்தைகள் தங்கள் தாய்நாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இப்படி குவைத்திற்கு வர முடியாமல் தவித்த குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் விசா வழங்குவது மீண்டும் துவங்கியது முதல் விசாவுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் பெரும்பாலானவர்கள் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர் ஆவார்கள். இருந்தபோதிலும் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட அனைத்து நாடுகளின் குடிமக்களும் இந்த விசா வழங்குவதற்கான முயற்சியை பயன்படுத்திக் கொண்டதாக அமைச்சகங்கள் கூறியுள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான குடும்ப விசா வழங்குவது கடந்த நவம்பர் 20 முதல் மீண்டும் தொடங்கப்பட்டதாக அமைச்சகம் கூறியுள்ளது. அதே நேரத்தில் மனைவி மற்றும் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் இரத்த உறவுகளுக்கான குடும்ப மற்றும் விசிட் விசாக்கள் வழங்குவது மீண்டும் தொடங்கப்படுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இது தொடர்பாக வரும் நாட்களில் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.